ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிந்தியாஸ் ஹாப்பி லைஃப். பொங்கல் ஹாலிடேஸ்க்காக நாங்கள் இந்தியா போகிறோம். ஸோ அதுக்காக நான் பேக்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக்கேஜ் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அன்றைக்கி எனக்கு வந்து ஹோம் ஆஃபீஸ் தான், ஊருக்கு போகிறோம்னு சொன்னால நமக்கு வேலை பார்க்கவே தோணாது. நான் பக்கத்தில் லேப்டாப் அப்படியே வச்சுட்டு வந்து பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் செக்கின் லக்கேஜ்லேருந்து சொல்கிறேன். செக்கின்ல வந்து என்னெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, பேட்ரி, லேப்டாப், பவர் பேங்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ப்ரெஷரில் வந்து அது பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேப்டாப்ஸ், பவர் பேங்க், ஃபோன் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கணும். லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வந்த டேகே நான் இப்போ தான் பிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் இல்லை கலர்ட் டேப் ஏதாவது வந்து பேக்கில் வந்து ஈஸியாக என்னோடய பேக் இதுதான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் ஒட்டி வச்சுருப்பேன். ஏன்னா அந்த லக்கேஜ் பெல்ட்டில் வரும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளோட பேக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக. ஜென்ரல் க்ளோத்ஸு, எனக்கு இங்கே வேண்டாங்கிற க்ளோத்ஸு, அது எல்லாத்தையுமே எடுத்து நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பெல்ட் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் வெளியில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப நம்ம லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இருக்கிறதுனால மோகமாக இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். அப்புறம் கொஞ்சம் கிஃப்ட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நான் செக்கின் பேக்கில் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷூஸ் ஆர் செப்பல்ஸ், அது வந்து துகியோடது நான் வந்து என்னுடைய மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக மாட்டேன். பட் துகிக்கு வந்து வீட்டில் போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே போடுற ஷூ அப்படின்னா, அதை மட்டும் வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து நீங்கள் அழகாக வந்து பேக் பண்ணி அதை எடுத்து நல்லா வந்து டை பண்ணி உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த மாதிரிலாம் அழுக்காகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஃபேமிலியை விட்டு அப்ராடில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஊருக்கு கிளம்புறது அப்படின்னா அந்த இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னு. ஜஸ்ட் லேப்டாப் மட்டும்தான் ஒரு சைடில் இருந்தது, எனக்கு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நான் இந்த சாக்லேட்டு அப்புறம் எல்லாருக்கும் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கேபின் லக்கேஜ், அதாவது ஹேண்ட் லக்கேஜ். அதில் முக்கியமாக வந்து டாட்லர் எசென்ஷியல்ஸ். எங்களோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃப்ளைட்டு, ஸோ தூக்கி கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் இருப்பாள். ஸோ அவளை கொஞ்சம் ஆக்குபைடாக வச்சுக்கிற மாதிரி நிறைய திங்ஸும் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் லக்கேஜில் வைக்க போகிற திங்ஸ் எல்லாமே நான் 2 டேஸாகவே ஒரு பேக்கில் போட்டு வச்சு ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பேக் பண்ணுறனுக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் க்ளோத்ஸ், துகிக்கு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் க்ளோத்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஈவன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கூட ஒரு டிஷர்ட் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருப்போம். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது குழந்தைங்க கூட ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது மேலே கொட்டுவாங்க இல்லை சாயில் ஆகலாம், எப்படியோ ஸ்பாயில் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான டயப்பர் பேக், இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் பேபி ரூம்க்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஈஸியாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப எசென்ஷியல் இல்லையா. ஸோ நான் பேக் பேக் தான் வந்து ஒரு கேபின் லக்கேஜாக வச்சுருப்பேன், அது எங்கேயுமே நம்ம மிஸ் பண்ணவும் மாட்டோம், நம்ம கையிலே தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நோட்புக், எம்டி நோட்புக் நான் எடுத்துப்பேன். அதில் அவள் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இது பண்ணுவாள், சம்டைம்ஸில் எழுதக்கூட செய்வாள். அப்புறம் ஸ்டோரி புக் ஏதாவது ஒன்று, ரொம்ப வெயிட் வச்சாலும் உங்களால் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நான் எடுத்துப்பேன். அண்டு கலர் புக்ஸ், லைக் எம்டி கலர் புக்ஸ், நிறைய ஸ்டிக்கி நோட்ஸு அண்ட் நிறைய ஸ்டிக்கர்ஸ். இப்போதைக்கு அவளுக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து ஸ்டிக்கர்ஸ் தான். ஸோ அதை நிறைய யூஸ் பண்ணுவாள், ரொம்ப எல்லா இடத்துலையும் ஒட்டி விளையாடுவாள். ஸோ ரொம்ப நேரம் ஆக்குப்பைடாக நான் வச்சுக்க முடியும் அவளை. அகெயின் சேம் தான், இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஸ்டிக்கர் புக், அப்புறம் எழுதுறதுக்கான ஸ்லேட்டு, அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது கொடுத்து தான் ஆகணும், அதுவும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மெடிசன்ஸ். நான் வந்து எப்போவாவது பெயின் கில்லர் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி லாங் ஃப்ளைட் அந்த மாதிரி போகும்போது பேக் பெயினுக்காக. ஸோ அது தெர்மோமீட்டர் அண்ட் யூஷுவல் பேராசிட்டமால் அண்ட் எனக்கு அலர்ஜி டேப்லெட்ஸ் இதெல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் துகிக்கு பார்த்திங்கன்னா நோஸ் ட்ராப்ஸு, சப்போஸ் கன்ஜெஷன் ஏதாவது வந்ததுன்னா அந்த மாதிரி இருக்காமல், அண்ட் அவளுக்கும் ஒரு பேராசிட்டமால். இதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டேட்ரி அண்ட் பேசிக் திங்ஸ், நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டோம். அதையுமே ஒரு நான் சிப்லாக்ல போட்டு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும், அங்கே வந்து கேட்பாங்களா லிக்யூட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வைக்க சொல்லி மெடிசன்லாம், அப்படியே வந்து நம்ம தூக்கி வெளில வச்சிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும், அங்கேயும் போய் நம்ம கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க வேண்டாம். இது கூடவே ஒரு பேண்டைடும் வச்சுருப்பேன். இது ரொம்ப பேசிக்காக எங்கள் ஃபேமிலிக்கு வந்து தேவையான மெடிசன்ஸ். இதை மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பார்ட் வந்து டாட்லரோட ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸு. அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கையில் வச்சுக்கணும் ஹேண்டியாக. ஏன்னா ஃபுட் எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது, சப்போஸ் இவங்க ரொம்ப பசியாக இருக்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் கிராக்கர்ஸ், பார்ஸ், பிஸ்கட் அண்ட் பியூரி, ஃப்ரூட் பியூரி இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே சாப்பிட்டாலான்னு கேட்டால் இல்லை, பட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடு. அண்ட் வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டேன்.
இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கேரி பண்ணுறதுக்கான கவரு. இது வந்து டைப்பர் டிஸ்போசபிள் பேக்கு. இது வந்து நான் டைப்பர் பேக்லேயும் வச்சுருப்பேன், சும்மா எக்ஸ்ட்ரா கையிலையும் வச்சுருப்பேன். சப்போஸ் இப்போ ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணுறோம், ட்ராஷ்லாம் போடணும், அப்படிலாம் வாமிட் வருது அப்படின்னா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கையில் வச்சுருப்பேன். அதுவுமே ஈஸியாக எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி சைடில் வந்து வச்சுருவேன். ஸோ ட்ராஷ் போடணுனாலும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நமக்கு சாயில் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதில் போட்டு வச்சு. அதுக்கப்புறம் இது இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேக் வச்சுருப்பேன். இஃப் சப்போஸ் நம்ம ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கூட இது போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம ஏதாவது டர்ட்டி ஆகிடுச்சு, நம்ம க்ளோத்ஸில் தண்ணி ஊற்றிடுச்சு அப்படின்னாலும் நம்ம இதில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து இது எப்போவுமே வந்து கையில் ஒரு எக்ஸ்ட்ரா பேக் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபான விஷயம். அகெயின் இதையுமே பேகுக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப தேடிட்டுருக்க மாதிரி பார்த்துக்க மாட்டேன். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த சைட் பவுச்சஸில் வச்சுருவேன். இது கூடவே இந்த சைட் பவுச்சில் நான் ஹேண்ட் சானிடைசர் அப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன் வைப்ஸ் இதெல்லாமே வச்சுருப்பேன். அவங்க டாய்ஸ் ஏதாவது கீழே போட்டால் கூட எடுத்து டக்குன்னு நம்ம வைப் பண்ணி கொடுத்துலாம், இல்லை கை ஏதாவது எங்கேயாவது வச்சுட்டாங்கன்னா கூட நம்ம தொடச்சிக்கலாம் ஈஸியாக. ஹேண்ட் சானிடைசர் வச்சுருந்தோம் இல்லை வைப்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரைம் இம்பார்ட்டன்ட் டு கேரி, அதாவது குழந்தைங்களோட மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸு, அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம எங்கே போனாலும் வச்சுக்கணும். அது இல்லாமல் அவங்களோட ஃபேவரட்டான ஒரு டால் எப்போவுமே கையில் வச்சுக்கணும். இது கூடவே அடிஷ்னலாக ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் மார்னிங் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு பேக்கேஜில் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.